மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் புத்தாக்க பயிற்சி கட்டகத்தில் பகுதி பதிமூணு மற்றும் பதினாலு ஆகிய இரண்டு பகுதிக்குரிய வினாவிடிகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி உடல் ஆரோக்கியம் என்றால் என்ன நோய் நொடியில்லாமல் வாழ்வது உடல் ஆரோக்கியம் என அழைக்கப்படுகிறது நாம் ஏன் கொண்டை கடலை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் முளைவிட்ட கொண்டை கடலையை பயன்படுத்தும் போது அதில் அதிகளவு சத்துக்கள் உள்ளது எனவே பயன்படுத்தும் போது நோய் நொடிகளிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளலாம் நெல்லிக்காயில் உள்ள வைட்டமின் எது வைட்டமின் சி அடுத்தது கண் பார்வை நன்றாக தெரிய டேஸ் உணவை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வைட்டமின் ஏ உள்ள உணவை அதிகளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எலும்புகள் வலுப்பெற டேஸ் உப்பு தேவை கால்சியம் கால்சியம் தாது உப்பு தேவை ஒரு மலரின் ஆண் இனப்பெருக்கு உறுப்பு டேஸ் ஆகும் மகர்ந்த தாழ் வட்டம் கருவுறுதலுக்கு பின் பூ டேஷாக மாறுகிறது கனியாக மாறுகிறது விதைகள் மூலம் தாவரங்கள் உருவாகும் நிகழ்ச்சி பாலின பெருக்கம் என அழைக்கப்படுகிறது மகர்ந்த சேர்க்கைக்கு உதவும் அனைத்து காரணிகளும் மகர்ந்த சேர்க்கையாளர்கள் என அழைக்கப்படுகிறது சாதகமற்ற சூழ்நிலையில் பாசிகள் கமா பிரையோபைட்டுகள் டெரிட்டோபைட்டுகள் போன்றவை டேஸ்களை உருவாக்குகின்றன ஸ்போர்களை உருவாக்குகின்றன தாவர உலகின் மிக சிறிய விதை எது ஆர்கிட் விதை ஏழாவது கேள்வி முழுமையான மலர் என்றால் என்ன முழுமையான மலர் என்பது இருபால் மலர் ஆகும் மலரின் எந்த பாகம் விதையாக மாறுகிறது சூழ் சரியா தவறா அள்ளி இதழ் சூழகம் முடிய அடையும் நிகழ்ச்சிக்கு மகர்ந்த சேர்க்கை என அழைக்கப்படுகிறது இது தவறு மகர்ந்த சேர்க்கையாளர்கள் என்பவை டேஸ் காற்று நீர் பூச்சிகள் மேற்குருவை அனைத்தும் மேற்குரியவை அனைத்தும் மகர்ந்த சேர்க்கையாளர்களுக்கு எடுத்துக்காட்டு ஆகும் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு அறிவியல் படத்தில் புத்தாக்க பயிற்சி பகுதி பதிமூணு பதினாலிற்குரிய வினாவிடைகளை பார்த்தோம் நன்றி வணக்கம்